இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆருத்ரா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சிற்றின்பமான கதை தலை கண்ட கதை
முதல் பெயர் மருவத்து மலையினுடைய அங்காள பரமேஸ்வரன். இப்படி உருவத்தை மாத்தி மாத்தி மாறி 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 உருவத்தை காரணத்தினால் முத்தளித்தே முத்து போட்டு முத்து பலிதமாகிறதா ஒரு முத்து இருக்கு. நல்லா கேட்டு அந்த ஆணி முத்து எல்லாருக்கும் போட மாட்டான். எல்லாருக்கும் அந்த ஆணி முத்து எல்லாருக்கும் போட மாட்டான். எவன் அக்கிரமம் பிடிச்சானோ அக்கிரமம் பிடித்தவனுக்கு அந்த ஆணி முத்து அளிப்பா. அந்த ஆணி முத்து இறங்கிட்டாலும் இவன் அக்கிரமம் பிடிச்சவன் அப்படின்னு நம்ம கத்த கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படி தெரியுமா? அந்த முத்தியா இறங்கின பிறகு அந்த முத்து போட்ட இடத்துல அவனுக்கு குறிப்பியா இருக்கும். அவன் செருப்பு சுருக்காடு போற வரைக்கும் அந்த முத்து அவன் கூடயே போகுமா. அப்ப நம்ம கத்தா கண்டுபிடிச்சுக்கலாம். அக்கிரமம் செய்தவன் இன்னைக்கு பாருங்க, அப்படியேப்பட்ட முத்து அளித்தால் அவர் அம்மா அப்பா அனைத்து அப்பா பேரு ராமலிங்கம். ஒரு ஆசை
எங்க வெங்கடேஷ் சார் முன்னாடி நல்ல தேங்காய் நாடகம் ஆடலாம். ரொம்ப கொடூரமான கதை. எப்படி ஒரு சிறப்பு ஏழு மக்களை செத்து 12 வருஷம் மழை பெய்யாம நாட்டுல பஞ்ச காலம் ஆயிடுச்சு. ஏழு புள்ளி பெற்று அம்மா, ஏழு புள்ளி நாட்டுல குடிக்க தண்ணி இல்லை, உண்ணுவதற்கு உணவு இல்லை. எனக்கு உயிர் சேதம் வரக்கூடாது அப்படி என்று இதோ அனைத்து பெண்களும் சுமங்கலியா வாழணும் எனக்கு என்ன. இந்த 5 பைசாவுக்கு தகுதி எத்த நூல் கயிறு பூமியில கீழே அடிச்சுட்டா அந்த பொண்ணுக்கு பேர் என்ன தெரியுமா? வெகு சீக்கிரம் ஒரு கோலத்தோடு வாழக்கூடாது. அந்த அயோத்தியபுரியில் அம்மன் ராமனுடைய மனைவி சீதா, அந்த சீதாதேவி போல் உள்ள அத்தனை பெண்களும் சுமங்கலியாக வாழ வேண்டும். இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் அத்தனை பேரும் அந்த ராமனை போல் வாழ வேண்டும். ராமச்சந்திரமூர்த்தி போல் வாழ